என்ன இப்படி பயமுறுத்துற? வரவங்க அவ்வளவு பெரிய ஆளா? தெரியல மாமா. ஒருவேளை உன் புருஷனுக்கு வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க? ஐயோ தெரியல மாமா. அது கூட தெரியல உனக்கு. என்னமா நீ என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? போன் பண்ணி வர சொல்லிருக்கானா? இதுல ஏதோ உள்குத்து உள்நோக்கம் இருக்கு. இப்பதான் நாம உஷாரா இருக்கணும். கௌரி, ஒருவேளை அந்த சிரிச்ச கொள்ற கொலகார கூட்டம் இருக்க, வர்றது அவங்க யாராவது சொந்தக்காரங்களா இருக்குமோ? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க உங்களுக்கு அப்படியே பயமா இருக்கா? உள்ளுக்குள்ள நடங்குதா? நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? நான் தைரியமானவன். வந்தவன் வராதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன், அறிஞ்சவன் அறியாதவன், யார் வந்தாலும் சரி நான் ஒத்தையில தில்லா நிப்பேன். கௌரி, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. யார் வந்தாலும் சட்டம் நம்ம பக்கம் தான் பேசும். ரோஜா, அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு நீ ஒண்ணும் பயந்துக்காத. அவன் கலவரம் ஆயிட்டான், என்ன பண்றதே அவங்களுக்கு தெரியல. அதான் சப்போர்ட்டுக்கு ஆள் கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு போய் நீ அழுதுகிட்டு இருப்பியா? யார் வந்தாலும் நாங்க சும்மா விட்டுருவோமா? ராணுவமே வந்தாலும் சரி கெத்தா நின்னு ஜெயிச்சு காட்டுவோமா? இது ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனை, வெறும் டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அனுப்பணும். இதுக்கெல்லாம் கூட ஐநா சபைக்கு போவாங்க. இவ வேற ஒரு மாதிரியா முறைக்கிறா. ஐயோ, இவளும் ஏடாகுடமா பாக்குறாளே. ரோஜா, அவங்க ஐநா சபைக்கே போனாலும் அதுக்கெல்லாம் நீ பயந்துக்காதமா. அது அவங்க மிரட்டி பாக்குறாங்க. நம்ம பக்கம் நியாயம் இருக்குல்ல? எங்க போனாலும் நாம தான் ஜெயிப்போம். தம்மா துண்டு ஓட்டல வச்சுக்கிட்டு எடுப்பு சாப்பாடு கட்டி கொடுக்குற பையன், அவன் ஐநா சபைக்கு போவானா? போட்டண்டி, அவனா நானு பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் பயந்துக்காதமா. உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். போட்ட கேஸ் போட்டதுதான், அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ஒன்னு பண்ணலாமா? என்ன பேசாம நம்ம போட்ட கேஸ திரும்ப வாங்கிடலாமா? ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. அப்படி பண்ணா நம்ம பக்கம் வீக் ஆயிரும், அப்புறம் தோத்துருவோம். இந்த மாதிரி உதார் காட்டி தகால்ட்டி வேலை பண்ற பார்ட்டிகளை எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க யாரை வேணா கூப்பிட்டு வரட்டுமா, அவங்கள சட்டத்தால் அடிச்சு உனக்கு நான் நியாயத்தை வாங்கி தரேன். நீ தைரியமா வீட்டுக்கு போமா, உனக்கு சப்போர்ட் பண்ண இந்த மாமா இருக்கேன். சரிங்க மாமா, நான் உங்களை நம்பிதான் போறேன். இந்த பிரச்சனை பெருசாயிடக்கூடாது, சுமூகமா முடியணும். அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வரேன். வரேங்கா. இந்த ரோஜா பர்ஸ் பார்த்து பத்திரமா போமா. ஏண்டி, வரவங்க யாரா இருக்கும்? ஒருவேளை டாப் லெவல் போலீஸ்ல யாராவது ரெக்கமெண்ட் பிடிச்சிட்டானோ? ஐயே, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஏய், நம்ம ஆபத்துல இருக்க முடியே, வரவங்க யாரும் நமக்கு தெரிஞ்சாவணும். தெரியலன்னு சொல்லாத, யோசி. ஏண்டி, ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு தெரியாதனமா தேன் கூட்டுல கை வச்சிட்டோமோ? அவன் போலீஸ் கிட்ட போயிட்டானா நம்ம பொழப்பு நாரிடும். உள்ள வச்சு நுங்க எடுத்துருவாங்க. என்னையா அது? அவகிட்ட அப்படியே தைரியமா பேசிட்டு இப்ப அப்படியே பம்புற? எது பம்மறனா? ஜெய், பயத்துல அப்படியே தொடையெல்லாம் நடுங்குதுரு. எனக்கு ஐஜி தெரியும்னு யாரையாவது கூப்பிட்டு வந்தா வச்சுக்க. இந்த கேஸ்ல மட்டும் இல்ல, எல்லா கேஸ்லயும் மொத்தமா சேர்ந்து மாட்டிப்போம். ஐயோ, வழக்கமா நம்ம காசு புடுங்கி தாண்டி பழக்கம். இந்த ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் நம்ம கை காசை போட்டு கேஸ் எல்லாம் போட்டிருக்க முடியும். கேஸ் போட்ட காசு ரிட்டர்ன் வராட்டி பரவாயில்ல, உள்ள வச்சு அடிச்சாங்கன்னா என்னால தாங்க முடியாது. அவன் அவ்வளவு பெரிய ஆளைய கூப்பிட்டுருப்பான். இருக்கலாண்டி, பிஎஸ் வீரப்பா ரேஞ்சுக்கு ஒருத்த கொக்கரைச்சு சிரிக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் ரெக்கமெண்ட் பிடிச்சது ஒன்னு போலீஸா இருக்கலாம், இல்ல பொலிட்டீஷியனா இருக்கலாம், யாருக்கு தெரியும், ஏன் அந்த ஜட்ஜா கூட இருக்கலாம். நமக்கு காசு முக்கியம் இல்லடி, கம்பி எண்ணாம கௌரவமா வாழணும், அதுதான்டி முக்கியம். எதுக்கும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துப்போம் டி. மாப்ள போன் பண்ணி வர சொல்லிருந்தாரு, அதே போய் என்னன்னு பாத்துட்டு கேட்டு வரலாம்னு சொல்லி போக போறோம். ஆமா ஆமா, இன்னைக்குதான். சித்தப்பா, வா வா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. சித்தி, சித்தி அங்க இருக்கா பாரு. வாராமோ? என்ன சித்தி, பேக்கிங் எல்லாம் ஜரூரா இருக்கு. நீங்களும் சித்தப்பாவும் சென்னை கிளம்பிட்டீங்களா? ஆமா ராமோ, எங்க மாப்பிள்ள போன் பண்ணி வர சொன்னாரு. என்ன சித்தி விசேஷம்?
ரோஜாவை பார்க்கவா? இல்லப்பா, அவளை நிரந்தரமா கூட்டு வரலான்னு போறான். இனிமே வாழை வெட்டியா இங்கேயே இருக்கிற மாதிரி ஆகி போச்சு. சித்தப்பா, என்ன இது? பெத்த பண்ண போய் வாழை வெட்டி அது நான் வேற என்ன பண்றதுராமே? அவ புசு கிடக்குறாளா? ஒழுங்கா குடும்பம் நடத்துறாளா? இல்ல எங்க பேச்சத்தையும் கேக்குறாளா? அவ யாருக்குமே அடங்குறது இல்லப்பா. ஒரு அப்பாவி பயல போட்டு அந்த பாடுபடுத்துறாப்பா. எங்க மாவுளைய நினைச்சதா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரோஜாவ புருஷன் வீட்டுல நல்லா இருக்கிறதா தானே நினைச்சிட்டு இருந்தேன். அவ எங்க நல்லா இருக்கா? கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்து மாப்பிள்ளையோட பிரச்சனை தான். கல்யாணத்துக்கு முன்னால அவர் தெரியாதனமா லவ் பண்ணிட்டாரா? அதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு தினம் தினம் போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காளாம். சரியா சமைக்கிறது இல்லையா, புருஷனை மதிக்கிறது இல்லையா, சண்டை மட்டும்தான் போடுறாளாம். சரி சித்தி, உங்க மாப்பிள்ளையும் தானே தப்பு பண்ணிருக்காரு. ஒரு பொண்ணை லவ் பண்ணி நீ வேறாமே. இந்த காலத்துல யார்தான் லவ் பண்றது இல்ல? ஒரு அழகான பொண்ணை பார்த்தா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்லா இருக்குமே ஆசைப்படுறது சகஜதானே? நீயும் நானும் எல்லாரும் அதை கடந்துதானே வந்திருக்கா? மனுஷனா பிறந்த எல்லாருமே ஒரு அழகான பொண்ணை பார்த்தா ஆசைப்படத்தான் செய்யறாங்க. அது மனுஷனோட இயல்பப்பா. இது ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு புருஷன் சரியில்லைன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? ஏன்பா, இவ எனக்கு பிடிச்ச நடிகன்னு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு சொல்றான். அதெல்லாம் பொண்டாட்டிக்கு துரோகம் ஆயிருமா? ஆசைங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேறப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாப்பிள்ள அவன் மேல உசுரியே வச்சிருக்காரு. அந்த கல்விக்கு அது புரியல. யாரையும் அக்கா மாமான்னு புதுசா ஒரு சொந்தத்தை தேடிக்கிட்டு மாப்பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்றாளாம். அது கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஆத்திரமா வந்துருச்சு. நானும் மாப்பிள்ளை கிட்ட அன்பா நடந்துக்க, எடுத்து எரிஞ்சு பேசாத, குடும்பம் நடத்துற வழியே பாருன்னு நானே எவ்வளவோ அறிவுரை சொல்லி பார்த்துட்டேன். அத கூட கேக்கலன்னா அவள் எப்படி என் பொண்ணுன்னு சொல்றது? மாப்பிள்ளையோ அவளுக்கு வேணுங்கிற அளவுக்கு புத்தி சொல்லிருக்காரு ராமு. ஆனா அவ அடங்கல. எடுத்தெறிஞ்சு பேசுறாளா, இளக்காரமா நடந்துக்கிறாளா? மாப்பிள்ள போன் போட்டு அப்படி புலம்புனாரு. சரி சித்தி, ரோஜா விஷயத்துல இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? புத்தி சொல்லி திருத்துறதா எனக்கு சரின்னு படுது. அதெல்லாம் சரிபடாதுப்பா. என் மாப்பிள்ள கூட அத்தை மாமா அத்தை பொண்ணுன்னு யாரோ செட்ட பண்ணி கூட்டு வந்து அவளை மாத்த முயற்சி பண்ணதான் சொன்னாரு. ஆனா அவ திருந்த மாட்டான். சித்தப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ரோஜா ஒண்ணு அவ்வளவு மோசமான பொண்ணு இல்ல. யா சொன்னாங்க உன்னோட வாழ முடியாதுன்னு? அவ மாப்பிளைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காளாம். மாப்பிள்ள இத பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம், அப்படி வந்தா நீங்க தான் எனக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லி என் காதுல போட்டு வச்சிருந்தார். அவர் சொன்னது மாதிரி இவ பண்ணிட்டல்ல. நாங்க போய் அவளை பார்த்துட்டு அவகிட்ட பேசி பாக்குறான். மாப்பிள்ள சொன்ன மாதிரி டிராமா கிமா பண்ணி அவளை திருத்த பாக்குறான். அப்பவும் அவ திருந்து வச்சுக்க, கெட்டது கழுதன்னு நம்ம வீட்டு கூட்டு வந்து வேண்டியதே. மாப்பிள்ளையாவது நிம்மதியா இருக்கட்ட. அவசரப்படாதீங்க சித்தப்பா, எதை பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. இல்ல ராமு, உனக்கு அவளை பத்தி தெரியாது. என்னதான் இம்சா கொடுத்தாலும் அவளோட தான் சேர்ந்து வாழணும்னு மாப்பிள்ள உறுதியா இருக்காரு. ஆனா இவ தான் திருந்தவே மாட்டேங்கிற. இந்த பார்ப்பா, எங்க மாப்பிள்ளோடதே இனிமே வாழ்க்கைன்னு அவன் முழுசா மனசு மாறிட்டான்னா அங்கேயே விட்டுட்டு வருவான். இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி அவ சொன்னான்னு வச்சுக்க, நீ குடும்பம் நடத்தின லட்சணம் போதுமானு கையோட கூட்டு வந்துருவான். அவ தலையில அவளே மண்ணெழுதி போட்டுக்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும்? சரி சித்தப்பா, நீங்க போய் முடிஞ்ச வரைக்கும் ரோஜாவை திருத்தி வாழ வைக்க பாருங்க. ஒரே அடியா பிரிச்சு விட்டுறாதீங்க. அவ ஏன் பொண்ணையா? அவ நல்லா வாழணும்னு தான் நினைக்கிறான். அவ திருந்தி புத்தியோட வாழ்ந்தா எங்களுக்கு தானே சந்தோஷம். அதெல்லாம் திருந்திருவா சித்தப்பா, நல்ல விதமா எடுத்து சொல்லி அங்கேயே விட்டுட்டு வாங்க. வர சித்தப்பா. சித்தி வரட்டுமா? சரிப்பா. என்னடி என்னங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா? எடுத்து வச்சு போலாமா? போலாங்க. சரிவா, போலாம். ஏய் பரவாயில்லடா, நீ இங்கே உட்காரு. உன் பக்கத்துல உட்கார்றதுக்கு நீ என்ன பரமாத்மாவா? பாவிடா, உன்னெல்லாம் பார்க்கவே அசிங்கமா இருக்கு. டேடி, அப்படிலாம் சொல்லாதடா, நான் முன்ன மாதிரி இல்லடா. ஹலோ, இங்க பாரு. நீ எந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு பார்க்க பிடிக்காது. நீ காலேஜுக்கு வந்திருக்கவே கூடாதுடா. நாங்களாவது சந்தோஷமா இருந்திருப்போம்ல. ஏய், என்ன கண்ணு கலங்குற? சும்மா சீன் போடாதடா. எங்களை விட பெருசா படிக்கிறேன்னு கெத்து காட்டுவல.
அப்பெல்லாம் தனியா தானே உட்காருவேன், இப்பவும் அப்படியே உட்காரு. ஏய், அவங்க கிட்ட எல்லாம் பேசாதடி, உன்னை பத்தியும் வீட்டுக்கு தப்பு தப்பா மெசேஜ் அனுப்பிச்சிடுவான். ஐயோ, இவன் அப்படி செய்யறவன் தாண்டி, இவனெல்லாம் பார்க்கவே கூடாது. நீ எல்லாம் தனியா தானே உட்காரணும், லாஸ்ட் பெஞ்சுக்கு வரா. சொங்கி மாதிரி நின்று லுக்க பாரு, என்னடா அழுதி சீன் போறியா? தொலைச்சிடுவேன், அப்பெல்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னு ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணோம்ல, இப்போ அப்படிதான். நீ பெரிய கிரிமினல்டா, உனக்குலாம் சீட் தனியா தான் இருக்கணும். நான் இங்க திரும்ப வந்தது யாருக்கும் பிடிக்கல. ஏய், அதான் குறைச சொல்லிட்டாங்களே, கிளம்பா. அதான் உங்க ஆசனா, நான் கண்டிப்பா போயிடுறேன். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் வரேன். சிவா, ஒரு நிமிஷம். நீ வந்தது படிக்கிறதுக்காக, இங்க இருக்கலாமா வேணாமான்னு மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். இவங்க சொன்னாங்கிறதுக்காக நீ ஏன் போற? நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்ட பிறகும் இவரை வெறுக்கிற மாதிரி பேசுறதும் வெளிய அனுப்ப நினைக்கிறதும் உங்களுக்கு தப்பா தோணல? தோடா, இவ என்ன பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நாங்களே என்ன துளசியா? நீங்க நிச்சயமா துளசி இல்ல, சிவப்பிரகாசம். இன்னொரு சிவப்பிரகாசம், சிவா பண்ண அதே தப்பு தானே இப்ப நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க? என் மேல இருக்கிற கோவத்துல என்ன பழி வாங்கணும்னு நினைச்சாரு, இப்ப அதே தானே நீங்க சிவாவுக்கு பண்றீங்க? உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு வேண்டப்பட்ட யாரும் தப்பே பண்ணது இல்லையா? இதுவே உங்க அண்ணனோ தம்பியாவோ இருந்திருந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? இப்படிதான் நோக்கடிப்பீங்களா? உங்களை அறியாம நீங்களே ஏதாவது ஒரு சூழ்நிலையில தவறுதலா நடந்திருக்கலாம். பெத்தவங்க உங்களை வெறுத்த ஒதுக்கிட்டாங்க, மன்னிச்சு ஏத்துக்கல, அப்படிதாங்க இவரும். இவரை ஃப்ரெண்டா நினைக்காம ஏன் எதிரியா பாக்குறீங்க? நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, எதிரியா இருந்தாலும் திருந்தி வந்தா மன்னிச்சு ஏத்துக்கன்னு தான் சொல்லி தந்திருக்கு. மன்னிப்பே கேட்டாலும் பழி வாங்கதான் நினைப்போம்னு சொன்னா அப்புறம் நம்ம படிச்ச படிப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இவரை நோகடிச்சு வெளியே அனுப்புறீங்களே, அதனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? இதனால இவர் படிப்பு தான் பாழாகும், ஒரு நல்ல ஸ்டூடெண்டோட வாழ்க்கைய கெடுத்துட்டோங்கிற குற்ற உணர்வு தான் உங்களுக்கு மிஞ்சும். அதான் உங்க ஆசையா? அதுதான் உங்க சந்தோஷமா? இப்ப நம்ம எடுக்கிற முடிவும் நம்ம செய்யற செயலும் இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் பாராட்டுற மாதிரி இருக்கணும். வெக்கப்பட்டு நம்மளை நாமளே நொந்துக்கிற மாதிரி எதையும் பண்ணிடக்கூடாது. இவர் இங்க இருக்கலாமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு சிவா? அதான் என்கிட்ட சொல்லிட்டல, நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல துளசி, அவரோட வைஃபை பத்தி அவருக்கே மெசேஜ் அனுப்புனதுதான் நான் பண்ண தப்பு, அதுக்காக அவர்கிட்ட நானே சாரி கேட்கணும். அதான் சரியா இருக்கும், போன் பண்ணி கொடுங்க, நானே பேசிக்கிறேன். இல்ல சிவா, அவர் இப்ப மும்பைல இருக்காரு, பிசினஸ் விஷயமா போயிருக்காரு, அவர் இப்ப போன்ல பிடிக்க முடியாது. ஓ, மும்பைல இருக்காரோ? ஆமா சிவா, அவரே எனக்கு போன் பண் ணுவாரு, அப்ப நான் உன்னை பத்தி அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே துளசி, தேங்க்யூ. அப்புறம் நான் பர்சனலாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிவிடுங்க.
என்னடா அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், எனிமீஸாக இருந்த நம்ம சிவாவும் துளசியும் இப்போ ராசி ஆகிட்டாங்க. சிவாவும் இப்போ நல்லவனாக மாறிட்டான். இதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா? ஏ அவுட்டிங்கா? நான் படிக்கணும்ப்பா, நான் அவுட்டிங்கெலாம் வர மாட்டேன். தடுக்காத என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ விட்டோன்னா செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதும் ஆளாளுக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம். திரும்பவும் ஒன்றா பார்த்துக்கவே முடியாது. அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஜாலியாக இருந்துட்டு வருவோம். நல்ல ஐடியாடா, போலாம்டா. டேய் செம்ம பிளான்டா, நான் ரெடி. ஏய் நானும் ரெடிடா. ஓகே, எனக்கு ஓகேப்பா. இப்போ எங்க என்ன டிசைட் பண்ணுங்க. காலையில போயிட்டு ஈவினிங் வர மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவோம். முட்டுக்காடியில் மாவாளிபுரம் கரெக்டாக இருக்கும். டேய் முட்டுக்காடு போலாம்டா. இந்த சனிக்கிழமை ஓகேவா? ஓகே. அப்போ எல்லாரும் காலேஜில் அசம்பிள் ஆகி இங்கிருந்து கிளம்பிடுவோம். ஆனால் பிரின்சிபல் கிட்ட பேசணுமேடா. நோ ப்ராப்ளம், அவர்கிட்ட பர்மிஷன் நான் வாங்கித்தரேன். அப்போ உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே? நீங்க எப்ப வேணா கால் பண்ணுங்க, தயங்காதீங்க. ஓகே. ஓகே சிவா, பாய். மேடம், சிவா நாம சொன்னபடி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அவுட்டிங் போயிருக்கான். கூடவே துளசியும் போயிருக்கா. குட், நிஜமாவே இது நல்ல நியூஸ் தான். அவனை துளசியோட நல்ல பழக சொல்லுங்க, நெருக்கமா பழகணும். சொல்லிருக்கேன் மேடம், அத அப்படியே வீடியோ எடுக்கவும் சொல்லிருக்கேன். அதை வாட்ஸ்அப்பில் நமக்கு அனுப்பிடுவான். வெல் டன். அந்த பையனை எப்பவும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அவன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க. ஓகே மேடம். அப்புறம் அவனுக்கு பணம், வேலை, இந்த மாதிரி அவனுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும்னு உறுதியாக சொல்லுங்க. சொல்லிட்டேன் மேடம். ஃபாரின்ல வேலைனதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவன் ஏற்கனவே துளசியை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான். கூடவே அதுக்கு வெகுமதியாக பணத்தோட வேலையும் கிடைக்குதுன்னா சும்மா இருப்பானா? ரொம்ப ஆர்வமாக இறங்கிட்டான். குட், அவங்கிட்ட சொல்லிடுங்க, அவன் துளசியோட பழகிறது பார்க்கறதுக்கு லவ்வர்ஸ் மாதிரி தெரியணும். அந்த அளவுக்கு க்ளோஸாக பழக சொல்லுங்க. அதை வீடியோ மட்டும் எடுத்தால் பத்தாது, ஃபோட்டோவும் எடுக்க சொல்லுங்க. அப்போ தான் அதை மார்ஃபிங் பண்ண வசதியாக இருக்கும். அந்த பையனோட வேற வேற லொக்கேஷனில் நெருக்கமாக அந்தரங்கமாக சுற்றுற மாதிரியெல்லாம் நம்ம வசதிக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து துளசிய பிரிக்கவே முடியாதுன்னு சவால் விட்டான்ல அந்த மடைய, அவன் கிட்ட காட்டுங்க. அத பார்த்தா அவன் செத்துருவான்ல. பொண்டாட்டிய பத்தி தப்பா எஸ்எம்எஸ் பண்ணான்னு ஒருத்தன் கூட சண்டை போட்டு காலேஜ் விட்டே துரத்திருக்கான். ஆனா இப்போ அவ அவனோட சுத்திட்டு இருக்கான வெறுத்துருவான்ல. அவன் துடிக்கணும் சத்யா. துளசி ஏன் இப்படி பண்ணான்னு துடிக்கணும். அவ மேல வெறுப்பு வரணும். நடத்தக்கிட்ட ஒருத்திக்காக நாம ஏன் சாகணும்னு அவன் நினைக்கணும். அப்ப பார்த்தா அவன் கிட்ட நாம பேசணும். அப்படி பேசினா நம்ம பிளானுக்கு அவன் ஒத்துப்பான்ல. ஒத்துப்பான் மேடம். தமிழ், பிரிக்கவே முடியாதுன்னு சவால விடுற சந்தேகங்கிறது கத்திடா. அது உன்ன இல்ல, சொந்த பந்தம் எல்லாரையும் பிரிச்சிடும். சத்யா, நீங்க தமிழை எப்பவுமே டென்ஷனாவே வச்சிருங்க. என்ன மறந்துட்டு என் பொண்டாட்டி யாரோடவோ சுத்திட்டு இருக்கான்னு அவன் வருத்தப்படணும். அதுக்கு ஏத்த மாதிரி துளசியும் அந்த பையனும் நெருக்கமா இருக்கிற மாதிரி எவிடன்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. ஓகே மேடம். என்னாச்சு? ஏன் தயக்கமா பதில் சொல்றீங்க? நாம போற ரூட் கரெக்ட் தானே? இது மாஸ்டர் பிளான் மேடம். ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் பெருந்தன்மையா இருப்பாங்க. ஆனா தன்னோட வைஃப் இன்னொருத்தன் கூட பழகறத மட்டும் ஏத்துக்கவே மாட்டாங்க. துளசி இன்னொருத்தன் கூட இருக்கிறத பார்த்தா தமிழ் நிச்சயமா டிஸ்டர்ப் ஆவான். எனக்கு அதுதான் வேணும் சத்யா. துளசிய இவன் வெறுக்கணும். ஏண்டி இப்படி பண்ணேன்னு அவளை கேட்கணும்.
எமலியே சந்தேகப்படுறியான்னு அவளும் இவனை வெறுக்கணும். இப்படி மாறி மாறி சந்தேகப்பட்டு வெறுத்து ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரியணும். திருச்செல்லாம், இது ஈஸியா நடக்கும். நடக்கும் மேடம், நான் தான் சொன்னேனே இது ஒரு மாஸ்டர் பிளான்.